ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரியூஷரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் வந்து எப்படி ஊறுகாய் போடுறது. அதுவும் பச்சை மாங்காய் வாங்கிட்டு அதை எப்படி வந்து 1 இயர் 2 இயர் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எப்படி தாளிக்கிறது, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மாங்காய் கழுவி கட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியவங்க யாருன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி தான் மாங்காய் வந்து க்ளீனாக கழுவிட்டுருக்காங்க. கழுவி நல்லா தொடச்சிட்டு இப்போ கட் பண்ணியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஹெல்ப் இல்லை. இந்த மாதிரி மாங்காய் சீசனில் வாங்கி நம்ம நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு எடுத்து நல்லா ட்ரையாக காய வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து அழகாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்களும் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச வீடியோவாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். வெரி யூஸ்ஃபுல் வீடியோன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், ப்ரீத்தி வந்து மாங்காவெல்லாம் கழுவிட்டு க்ளீனாக கட் பண்ணி அழகாக கொடுத்துட்டாங்க. நான் வந்து ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ உப்பு வந்து ஒரு 2 கிலோ மாங்காய் இருக்கும். அது 1 கப் உப்பு போட்டேன் நான். அதில் கட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. ப்ரீத்தி நானும் கட் பண்ணேன். சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் கட் பண்ணினோம். 1 கப் உப்பு அப்படின்னு பார்த்தா 200 கிராம் உப்பு. வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உப்பு போட்டிங்கன்னா தான், உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு நிறைய போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருந்ததுன்னா எடுத்து நம்ம அது மேலே போட்டுட்டு நல்லா வந்து ரப்பர் பேண்ட் போடலாம் அப்படின்னா, ஒரு முடி போட்டுட்டு வெயிலில் வச்சிட்டோம்னாவே சூப்பராக காஞ்சிடும். கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு வந்துடலாம். அந்த கேப்பில் கொஞ்சம் மாங்காய் கேட்டாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் மாங்காய் எடுத்து கொடுத்துடலாம். பண்ணும்போது ப்ரீத்தி வந்து எனக்கு இந்த மாங்காய் கொஞ்சம் குடுமா பார்க்கும்போது ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் அந்த மாங்காய் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாங்க ப்ரீத்தி. அதுதான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டேன். காலையில் உப்பு, நைட்டுக்கு உப்பு போட்டு வச்சேன். நைட் ஃபுல்லாக ஊறிட்டு இருந்தது. காலையில் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சேன். நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது. இப்போது இதை அந்த இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியிலேயே நம்ம மறுபடியும் நம்ம போட்டு வச்சிடலாம். தண்ணியிலேயே போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்கு அந்த தண்ணி எல்லாம் இழுத்துப்போம். ஏன்னா ட்ரையாக காஞ்சிருக்கு இல்லையா. இது நாளைக்கு மறுபடியும் கொண்டு போய் இதே மாதிரி தட்டில் எடுத்து வச்சு நம்ம காய வைக்கணும். இப்போ 3-4 டேஸ் வந்து ப்ராசஸ் இது. அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ட்ரையாக காஞ்சிடும். ட்ரையாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து 1 இயர் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ மாங்காய் ஊறுகாய் தேவைப்படுதோ அந்த நேரத்தில், சீசன் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க மாங்காவை எடுத்து வச்சு சூப்பராக நம்ம வந்து தேவைப்படும் போதில் மாங்காய் ஊறுகாய் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எடுத்து நித்துக்கு ஃபுல்லாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பாருங்கள், இன்னும் கூட காயக்காய இன்னும் கம்மியாகும். இப்போது கம கமன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஸ்மெல்லு தான் உணர்கிறேன், உங்களுக்கெலாம் உணர முடியாது. அவ்வளோ வாசனையாக இருக்குது, கம கமன்னு இருக்குது. மாங்காய் வாசனை சொல்லவே தேவையில்லை. அதுவும் ஒரு நாள் உப்பில் ஊறிடுச்சு, நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறதுக்கும் அப்படியே கம கம கமன் இருக்குது ஊறுகாய். அதனால் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் வெயிலில் வைக்கலாம் ஓகேங்களா. இது ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் தேவைப்படும் போது எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். லெமன் ஊறுகாவும் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா பண்ணும்போது சூப்பராக இருக்கும், தேவைப்படும் போது எடுத்து அழிச்சுப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2வது நாளாக நம்ம மேலே எடுத்துமே காய வைக்க போகிறோம். முதல் நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அதே தண்ணியிலே போட்டு வச்சோம் இல்லையா, இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து அதே மாதிரி அதே மெத்தட்லேயே நம்ம காய வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சம் வந்து காஞ்சதுனால கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இன்னும் கூட கம்மியாகும். நம்ம அந்த தட்டில் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1 டேஸில் வந்து தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் மாங்காய். பாருங்கள், இந்த மாதிரி பரப்பி காய வச்சிடலாம். அடுத்ததாக இந்த தட்டிலே காய வச்சிடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றை விட இன்றைக்கி தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நேற்று கொஞ்சம் நிறைய இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சதுன்னா இந்த தண்ணியில் வந்து இதை போட்டதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆச்சுன்னா நம்ம பக்குவப்பட்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவையோ அப்போ தாளிச்சிக்கலாம். மாங்காய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஊறுகாய் நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக நான் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு ஒரு 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துக்கலாம். மாங்காவும் ட்ரை ஆகிடுச்சு, 1 வருஷம் 2 வருஷம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ வந்து இங்கிரீடியன்ஸ் பார்த்தோம், அதை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். நல்ல நிலை தாளிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்ல நிலை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 பை 1 வறுத்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி காஞ்சிருந்ததால் நம்ம தாளித்ததுக்கப்புறம் கூட ஊறுகாய் வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் தாளித்தோம்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து தேவையான அளவு தாளிக்க போகிறேன். எங்களுக்கு இந்த அளவு தாளித்தா போதும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மசாலாலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாம் ஆற வச்சு நல்லா வந்து பவுடரை, நைஸ் பவுடரை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதோடு சேர்த்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து, 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூளும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்சியில் எல்லாத்தையுமே சேர்த்து பவுடரை அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாள் வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் அதிகமாக போடும்போது நம்ம ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இது உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊறுகாயை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே வந்து இந்த ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான் சுவையான மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இது எவ்வளோ நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. நம்ம வந்து பெருங்காயம் எல்லாமே வந்து பவுடர் பண்ணிட்டோம் இல்லையா, வறுத்துட்டு, அதனால் செமையாக இருக்கும். அந்த ஊறுகாய் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன், செமையாக இருக்கும். பாருங்கள் செமையாக ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே டச் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.